நாடு முழுவதும் தேர்தல் கமிஷன் நடத்திய சோதனையில் இதுவரை 195 கோடி ரூபாய் சிக்கியுள்ளது. ஆந்திரா முதலிடத்திலும் தமிழகம் இரண்டாவது இடத்திலும் உள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. கருப்பு பணம் நடமாட்டம் மற்றும் சட்டவிரோத பணப்புழக்கத்தை தடுப்பதற்காக நாடு முழுவதும் தேர்தல் கமிஷனின் பறக்கும் படையினர் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். இதில் இதுவரை 195 கோடி ரூபாய் சிக்கியுள்ளது. ஆந்திராவில் அதிகபட்சமாக 118 கோடி ரூபாயும் அதற்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் 18.31 கோடி ரூபாயும் ரொக்கமாக கைப்பற்றப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் 10.46 கோடி ரூபாய், உத்தரப்பிரதேசத்தில் 4 கோடி ரூபாயும் சிக்கியுள்ளது. இது தவிர பறக்கும் படையினர் சோதனையில் 26 லட்சம் லிட்டர் மதுபானம், 70 கிலோ ஹெராயின் போதைப்பொருள் ஆகியவையும் சிக்கியுள்ளன. இவை தொடர்பாக மொத்தம் 11,469 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன.